மராட்டிய மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. நாளை மறுதினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு. ஒன்றிய அரசு வரி பகிர்வை முறையாக வழங்காததால் மாநிலங்களுக்கு வரி சுமை. மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% அதிகரிக்க 16வது நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பேரிடர் துயர் துடைப்புக்கு போதிய நிதியை வழங்க பரிந்துரைக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள். சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கான நிதியை குறைப்பதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி பாதிக்கும் எனவும் கருத்து. அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறானது என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். பெரும்பான்மை பலத்தோடு அரசு அமைப்பதே தவேகாவின் குறிக்கோள் எனவும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என எப்போதும் பேசவில்லை என்று அதிமுக தலைவர்கள் பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலுவான கூட்டணி அமைக்கும் என்றும் நம்பிக்கை. பிரதமர் மோடியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் அதானி மட்டுமே பாதுகாப்பாக இருப்பதாக ராகுல்காந்தி விமர்சனம். ₹1,00,000 மதிப்புள்ள தாராவி நிலத்தை அதானிக்கு தாரை பார்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழகத்தில் பாடம் எடுக்கும்போது பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பேராசிரியருக்கு 6 மாதம் கட்டாய விடுப்பு. சமஸ்கிருதம் படிக்கும்படி கட்டாயப்படுத்திய புகாரில் நடவடிக்கை. நிற்பரப்பு அருவியில் 9 நாட்களுக்கு பின்னர் குளிக்க அனுமதி. அருவியில் திரண்ட சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. தென்காசி அரசு மருத்துவமனையில் பிராங்க் செய்து வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது. நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துதல், ஊழியர்களை தரக்குறைவாக பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தூக்கு தண்டனை கைதி பல்வந்த் ரஜோனாவின் கருணை மனு மீது 2 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு மனுவை வைக்க அவரது செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.